அன்பார்ந்த பெரியவர்களே, தாய்மார்களே, புதுக்கோட்டை என்று சொன்னாலே ஈரமும் வீரமும் என்று சொல்வார். அதனாலதான் புதுக்கோட்டை ஈரமாக இருக்கும் பொழுது உள்ளே இந்த யாத்திரை வந்திருக்கிறோம். தமிழகத்தில் ஜூலை 28 ராமேஸ்வரத்தில் ஆரம்பித்து எண்மண் எண் மக்கள் யாத்திரை 99வது தொகுதியாக புதுக்கோட்டைக்குள்ள வந்திருக்கும். 98 தொகுதிகளை முடித்துவிட்டு 99வது தொகுதி புதுக்கோட்டை இன்னைக்கு எந்த அளவுக்கு ஈரமாக இருக்கிறதோ எப்பொழுதும் வீரமாக இருக்கக்கூடிய ஒரு மண். அற்புதமான மனிதர்கள் இந்த மண்ணிலே பிறந்திருக்கின்றார்கள். ஏன் ஆங்கிலேயர்கள் இருந்த பொழுது தனி சமஸ்தானமாக இருந்தது புதுக்கோட்டை, தனி நாணயம், எங்கேயுமே புழக்கம் இல்லாத அரைக்காசு. இன்னைக்கு இங்கதாங்க இருக்கு, பிரகதாம்பாள் கோயிலுக்கு போன அரைக்காசு இன்னைக்கு பார்க்க முடியும். தனியான ஒரு தபால் தலை புதுக்கோட்டையினுடைய சமஸ்தானத்திற்கு. தனி ஒரு நாடு போல ஆங்கிலேயர்கள் இருந்த பொழுது இந்த மக்கள் அப்படிப்பட்ட வீரம் மிகுந்த வீரியமிக்க மனிதர்களாக இருந்த புதுக்கோட்டைக்கு நம்முடைய எண்மண் எண் மக்கள் யாத்திரை என்று வந்திருப்பதிலே மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றோம், பெருமை அடைகின்றோம். எனக்கு முன்னாடி பேசுற தலைவர்கள் ரொம்ப சூடா பேசினாங்க. தலைவர்களுக்கு கோபம், யாத்திரை வந்த பொழுது இப்படி பண்ணாங்க, அதை பண்ணாங்க. நமக்கு தெரியும் 98 தொகுதிகள் பார்த்துட்டு தாங்க இருக்கு, எனக்கு புதுசு இல்ல. கரெக்டா பேசும்போது லைட் ஆஃப் பண்ணிடுவாங்க. யாத்திரை நடந்து போன இடத்துல திமுக காரன் தெருவிளக்கெல்லாம் அணைச்சிருவான். கடைசியில வந்து போஸ்ட் எடுக்கணும், தட்டி எடுக்கணும், அதை எடுக்கணும். 98 தொகுதிகளும் பார்த்து கொண்டுதான் 99 தொகுதிக்கு வந்திருக்கின்றோம். ஏன்னாங்க திமுகவுக்கு பயம். 70 ஆண்டு காலமாக ஒரு பொய்யை மட்டும் மூலதனமாக வைத்து திராவிட அரசியலை தமிழகத்திலே திராவிட முன்னேற்ற கழகம் நடத்தி கொண்டிருக்கு. ஏதோ தமிழகம் உருவானது 1967 திமுக ஆட்சிக்கு வந்த பிறகுதான் தமிழகமே உருவாச்சு. தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு விஷயங்களையும் நாங்கள் தான் செய்தோம் என்கின்ற அளவுக்கு தமிழகமும் திராவிட முன்னேற்ற கழகமும் ஒன்று என்கின்ற மிகப்பெரிய பொய்யை வைத்து அரசியல் வியாபாரம் செய்யறாங்க. நான் புதுக்கோட்டை மண்ணில் இருந்தே கேட்கிறேன், பாருங்க சித்தனவாசல் ஓவியம், உங்களுடைய குகை ஓவியம் புதுக்கோட்டையில் இருக்கு. 7ஆம் நூற்றாண்டுல மகேந்திரவர்மன் மன்னன் இருந்த பொழுது மூலிகைகளால் வரையப்பட்ட ஒரு குகை ஓவியம் அது. அப்ப திமுக இருந்துச்சுங்களா, திராவிடம் இருந்துச்சா, இருந்துச்சா? சுதந்திரம் கிடைத்த உடனே, சுதந்திரம் கிடைத்த உடனே எல்லா மன்னர்களுமே இந்தியாவோட சேரலாமா வேண்டாமா, சில மன்னர்கள் பாகிஸ்தானோட சேரலாமா வேண்டாமா, அப்படி எல்லாம் குறுநில மன்னர்கள் யோசித்த பொழுது மக்களுடைய கோரிக்கை ஏற்று இந்த சமஸ்தானத்தினுடைய ராஜா தொண்டைமான் என்ன பண்ணாருனாங்க, சுதந்திரம் கிடைத்த அடுத்த நொடியே புதுக்கோட்டையினுடைய கஜானா அளவில் இருந்த மொத்த பைசாவையும் இந்திய அரசு கொடுத்துட்டார், எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டார். மன்னருடைய சொத்துக்கள் என்னென்ன புதுக்கோட்டையில் இருக்கோ அனைத்தும் கொடுப்பதற்கு தயார் என்று அறைகூவல் விடுத்தார். அப்படிப்பட்ட அற்புதமான தொண்டைமான் மன்னன் இருந்த மண் அந்த புதுக்கோட்டை, மக்கள் இருந்தது புதுக்கோட்டை. அப்ப திமுக இருந்துச்சுங்களா, திமுக என்கின்ற கட்சியே கிடையாதுங்க. 1947 ஆரம்பிச்சாங்க, திராவிடம் இருந்துச்சா, திராவிடமும் கிடையாது. தேசியத்தின் பக்கம் நின்றவர்கள் புதுக்கோட்டையினுடைய மக்கள், தேசியத்தின் பக்கம் எப்பொழுதுமே நின்றவர்கள். புதுக்கோட்டை புதிதாக ஒரு மாவட்டமாக கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய, கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய ஆட்சியில புதுக்கோட்டை ஒரு புதிய மாவட்டமாக அறிவிக்கப்பட்ட பொழுது இந்த மன்னன், அப்பிருந்த நம்முடைய ராஜகோபால தொண்டைமான் மன்னன் அரண்மனையே கொடுத்தார். அரண்மனையே எடுத்து மாவட்டத்தினுடைய கலெக்டர் ஆபீஸா வச்சுக்கோங்க. அப்படி இன்னைக்கு மாவட்டத்தினுடைய ஆட்சி அலுவலகம் என்ன இருக்கோ தொண்டைமான் ராஜாவுனுடைய அரண்மனை. அப்படிப்பட்ட அற்புதமான மனிதர்கள் இருந்த மண், அப்படிப்பட்ட தேசியவாதிகள் இருக்கக்கூடிய மண். இன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த மன்னருக்கு நம்மால் ஒரு மணிமண்டபத்தையும் ஒரு அருங்காட்சியும் இங்க கட்ட முடியல. புதுக்கோட்டை, புதுக்கோட்டைக்காக எல்லாம் கொடுத்தவர்கள், சுதந்திரத்தின் பொழுது மொத்த கஜானாவை கொடுத்தவர்கள், தனிக்காட்டு ராஜாவை போல் ஆங்கிலேயர்கள் காலத்தில் ஒரு தனி சமஸ்தானமாக புதுக்கோட்டையில தொண்டமான் மன்னர்கள் வாழ்ந்தவர். இன்னைக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஒரு ஆண்டுக்கு முன்னாடி சொன்னாரு, புதுக்கோட்டையில மன்னர் ராஜகோபால் தொண்டைமானுக்கு மணிமண்டபம் அருங்காட்சியம் கட்டுவோம் என்று. இதற்காக பாரதிய ஜனதா கட்சி ஆகஸ்ட் 19 ஒரு அறிக்கை கூட கொடுத்தோம். நூற்றுக்கணக்கான ஏக்கர்களை யோசிக்காம தமிழக மக்களுக்காக கொடுத்தவர், தன்னுடைய அரண்மனையே புதுக்கோட்டையினுடைய ஆட்சியர் அலுவலகத்துக்காக கொடுத்தவர். ஒரு 2 ஏக்கர் அரசனால கொடுக்க முடியாதான். எதற்காக இதை நான் சொல்லுகின்றேன் என்றால், கொஞ்சம் கொடிய கீழே இறக்கிங்க, எதற்காக இதை சொல்லுகின்றேன் என்றால்,
எந்த அளவுக்கு புதுக்கோட்டை மக்களை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு புறக்கணிக்கிறது என்பதற்காக நான் சொல்லுகின்றேன். இவ்வளவு செஞ்சோம் பயன் கிடையாது. திராவிடம் வருவதற்கு முன்பு, திராவிட முன்னேற்ற கழகம் வருவதற்கு முன்பு புதுக்கோட்டை மக்கள் தனிக்காட்டு ராஜாக்களை போல் வாழ்ந்தாலும் கூட இன்னைக்கு தமிழகத்தில் உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் மொத்த தமிழகத்தினுடைய உற்பத்தி திறன்ல புதுக்கோட்டையினுடைய உற்பத்தி திறன் என்பது வெறும் ஒன்றை விழுக்காடு, வெறும் ஒன்றை விழுக்காடு. இப்படிப்பட்ட ஒரு சமஸ்தானம், தனியா உங்களுக்குன்னு ஒரு நாணயம், தனியாக உங்களுக்குன்னு ஒரு அஞ்சல் தலை, ஆங்கிலேயர்களே பயந்த ஒரு சமஸ்தானம். ஆனா இன்னைக்கு தமிழகத்தினுடைய மொத்த உற்பத்தி திறன்ல புதுக்கோட்டை மாவட்டத்தினுடைய உற்பத்தி திறன் என்பது வெறும் ஒன்றை விழுக்காடு, 1.5% மட்டும்தான். என திமுகவினுடைய ஆட்சி, திராவிடத்தினுடைய ஆட்சி என்பது நகரங்களை மையமாக வைத்திருக்கு. இன்னைக்கு சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, கோயம்புத்தூர் 4 மாவட்டங்கள் மட்டுமே தமிழகத்தினுடைய உற்பத்தி திறன்ல 32%. 4 மாவட்டங்கள் தமிழகத்தினுடைய உற்பத்தி திறன்ல 32%. புதுக்கோட்டை மாவட்டம் உற்பத்தி திறன்ல 1%. அதனால்தான் அப்படிப்பட்ட புதுக்கோட்டையில 2023 நான் வறுமையை பார்க்கின்றேன். பாரதிய ஜனதா கட்சி வறுமையை பார்க்கிறது. எப்படிப்பட்ட வாழ்ந்த மனிதர்கள், எப்படிப்பட்ட மண், எப்படிப்பட்ட வீரமும் ஈரமும் இருக்கக்கூடிய மண்ணில் இன்னைக்கு ஏழை என்கின்ற ஒரு மக்கள் இருக்கின்றார்கள் என்றால் அதற்கு காரணம் திராவிடம் மட்டும்தான், திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான். வளர்ச்சியை கொண்டு வரல, தொழிற்சாலையை கொண்டு வர. உலகம் முழுவதுமே குழந்தைகளை பார்ப்ப, இளைஞர்களை பார்ப்ப, சிங்கப்பூர், மலேசியா, ஐரோப்பிய நாடுகள், அமெரிக்கா எல்லாம் வருவாங்க. அண்ணன் வருவாங்க, நான் கேட்பேன் தம்பி எந்த ஊருன்னு. முதல்ல இருந்து அவங்ககிட்ட வர்ற வார்த்தை என்னன்னா புதுக்கோட்டை என்று சொல்வார். புதுக்கோட்டை மண்ணில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் உலகம் முழுவதும் போய் வேலையில் இருக்கிறாங்க. அவங்க இல்லாத நாடுகள் இல்ல, கடினமான உழைப்புக்கு பெயர் போனவர்கள் புதுக்கோட்டை மக்கள். ஆனால் எனக்கு ஒரு பெரிய வருத்தம், புதுக்கோட்டை மண்ணில அந்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை நம்மால் ஏற்படுத்தி கொடுக்க முடியவில்லை என்பது எங்களுடைய மிகப்பெரிய வருத்தம். என் மக்கள் யாத்திரை தமிழகம் முழுவதுமே தொகுதி தொகுதியாக சென்று மக்களை சந்தித்து பேசுவது இந்த அரசியலை மாத்தனது. எத்தனை நாளைக்கு நாம் ஏமாறப் போகின்றோம், எத்தனை ஏமாற்றங்கள் நமக்கு. நம்முடைய பாரம்பரியத்தை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுக் கொடுத்துக் கொண்டிருக்கின்றோம், நம்முடைய மண்ணினுடைய தன்மையை விட்டுக் கொடுத்துக் கொண்டிருக்கின்றோம். பொய்யை சொல்லி, புரட்டை சொல்லி, திராவிடம் அரசியலை செய்து கொண்டு மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் எதிர்க்க வேண்டும் என்று. ஏன் இப்படிப்பட்ட புதுக்கோட்டை சமஸ்தானத்துக்கு இன்னைக்கு ஒரு பாராளுமன்ற தொகுதி கூட இல்லைங்க ஐயா? பாராளுமன்ற தொகுதி கூட புதுக்கோட்டைக்கு இல்ல, பிச்சு பிச்சு போட்டிருக்கிறான். இந்த தொகுதி கரூருக்கு, இந்த தொகுதி திருச்சிக்கு, இந்த தொகுதி ராமநாதபுரத்திற்கு, இந்த தொகுதி சிவகங்கைக்கு. புதுக்கோட்டையில் இருக்கக்கூடிய மக்கள் ஒரு பிரச்சனை என்றால் எந்த எம்பியை சந்திக்கிறது? 4 எம்பிக்கள் இருக்கிறாங்க, குழுக்கள் மூலம் போய் தேர்ந்தெடுத்து ஒருத்தர் பார்க்கணும். ஒரு சமஸ்தானமாக தனிக்காட்டு ராஜாவாக இருந்த புதுக்கோட்டைக்கு இன்னைக்கு ஒரு பாராளுமன்ற தொகுதி கூட இல்லை என்பதை பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவராக 6 மாதங்களுக்கு முன்பு தேர்தல் கமிஷனுக்கு ஒரு லெட்டர் எழுதினார். 2024 பாராளுமன்ற தேர்தலுக்கு தயவு செய்து புதுக்கோட்டை பாராளுமன்ற தொகுதியை திரும்ப கொண்டு வாங்க. ஏன்னா தமிழகத்திலே பின்தங்கிய மாவட்டமாக இருக்கக்கூடிய புதுக்கோட்டைக்கு ஏன் பின்தங்கிய மாவட்டமா இருக்குன்னா, கேள்வி கேட்பதற்கு ஒரு எம்பி இங்கு இல்ல. கரூர் போக முடியுமா சாமானிய மக்கள், சிவகங்கைக்கு போக முடியுமா, ராமநாதபுரத்துக்கு போக முடியுமா? இந்த எம்பி கிட்ட போய் ஆபீஸ்ல போய் பெட்டிஷன் கொடுத்து ஐயா சரி பண்ணுங்கன்னு ஏழை மக்கள் எங்க போய் கேட்பீங்க? புளியூர்ல இதே புதுக்கோட்டையில சொல்றீங்க ஐயா 10 கிலோமீட்டர் கிராமத்துக்கு ரோடு வசதி இல்லைன்னு புலியூர்ல சொல்றேன். ரோடே போடல, 7 கிலோமீட்டர் குழந்தைகள் நடந்து போறாங்க. இதுதான் திராவிடமா? இதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாடல் ஆட்சியா? 1000 கோடிகளை நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் கிராம சாலை திட்டத்துக்காக கொட்டி கொடுக்கிறார். இந்தியாவில் கிராம சாலைகள் அனைத்தும் மத்திய அரசுடைய பணம். தமிழக அரசு போன வருஷம் பதில் கடிதம் எழுதியிருக்கிறாங்க, தமிழகத்தில் கிராம சாலைக்கு பணம் தேவையில்லை, எல்லா கிராம சாலையும் போட்டாச்சு. யாரை ஏமாத்துறீங்க? எந்த ஊரை ஏமாத்துறீங்க? எந்த மக்களை ஏமாத்துறீங்க? பணத்தை கொடுப்பதற்கு மோடி தயாராக இருக்கும் பொழுது இந்தியாவிலே கிராம சாலைகள் எங்காச்சும் போடாமல் இருந்தாங்கன்னா 1000 கோடி ரூபாயை ஒதுக்குவதற்கு நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி தயாராக இருக்கும் பொழுது தமிழகத்தினுடைய அரசனுடைய பதில் எங்களுக்கு கிராம சாலைகள் எல்லா பக்கமும் போட்டுட்டோம், கிராம சாலைகள் திட்டங்களுக்கு இங்கே சாலைகள் இல்லை. ஆனா புதுக்கோட்டைக்குள்ள நடைப்பயணத்தில் வரும் பொழுது நம்முடைய மாணவ செல்வங்கள் 30 பேர் நேற்று வந்து என்னை நிறுத்தி விராலி மலையில போகும்போது குழந்தைகள் அழுகுறாங்க, 11ஆம் கிளாஸ் படிக்கிறாங்க. அண்ணே அந்த 107 ஒரு பஸ் வரணும், அந்த பஸ் பிரேக் டவுன் ஆயிரும், இந்த ரோட்ல ஓட்ட முடியாதுன்னு ஓட்டுறதுல 7 கிலோமீட்டர் நடந்து போறோம், நீங்க நடைபயணம் ஏன் இங்க வர்றீங்க, ஏன் புலியூருக்கு வரல, எங்கிட்ட சண்டை போடுறாங்க.
நான் சொன்னேன் இல்ல தங்கச்சி நான் வர்றேன் எல்லா இடத்துக்கும் வர முடியாது நிச்சயமா அடுத்த முறை வரும்பொழுது புனித வர கேட்பதற்கே மனசு கஷ்டமா இருக்கு எப்படிப்பட்ட மண் எப்படிப்பட்ட சமஸ்தானம் எப்படிப்பட்ட வீரம் அதை நீங்க யோசிக்கணும் இத்தனை காலமாக வாக்களித்து வாக்களித்து இரண்டு கட்சிகளுக்கு வாக்களித்து கைரேகை தெரிஞ்சதுதான் மிச்சம் உங்களுக்கு இல்லைங்களா கைரேகை தான் தெரிஞ்சிச்சு அஞ்சு வருஷத்துக்கு எத்தனை ஓட்டு போடுவீங்க லோக்சபாக்கு ஒரு ஓட்டு அசம்பிளிக்கு ஒரு ஓட்டு உள்ளாட்சி தேர்தல் கிராமப்புறத்துக்கு ஒரு ஓட்டு உள்ளாட்சி தேர்தல் நகர்ப்புறத்துக்கு ஒரு ஓட்டு அதற்கு மேல இடைத்தேர்தல் வந்தா அதுக்கு ஒரு ஓட்டு குறைந்தபட்சம் நான்கு முறை ஐந்து ஆண்டுகள்ல ஓட்டு போடுறேன் கைரேகை தேய்ந்ததுதான் மிச்சம் வளர்ச்சி எங்கேயும் பார்க்கல அதனால் புதுக்கோட்டையில வந்து இதையெல்லாம் பேச வேண்டிய கட்டம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா உதயநிதி பாசறைய பார்த்திருக்கோம் கலைஞர் கருணாநிதி பாசறைய பார்த்திருக்கோம் மு க ஸ்டாலின் அவரை பாசறைய பார்த்திருக்கோம் தமிழகத்தில் முதன் முதலாக இன்பநிதி பாசறை உருவாக்கியது புதுக்கோட்டையினுடைய திராவிட முன்னேற்ற கழகம் இந்த கொடுமை எங்கேயாச்சும் பார்த்திருக்கிறீங்களா தமிழ்நாட்டில் இன்பநிதிக்கு ஒரு பாசறையை உருவாக்குது இங்க புதுக்கோட்டையில் திமுக காரங்க இன்பநிதி பாசறை அதற்கு நம்முடைய துரைமுருகன் அவர்கள் என்ன பண்ணாங்கன்னா யாரெல்லாம் இன்பநிதி பாசறை உருவாக்குனீங்களோ கட்சியில இருந்து நீக்கி வைக்கிறாங்க நீங்க தப்பா நினைச்சாதீங்க துரைமுருகனை திருந்திட்டாருன்னு அவர் ஏண்டா நீ கலைஞர் கருணாநிதி பேரம்பேர்ல பாசறை ஆரம்பிப்பேன் என் பையன் கதிரானந்த் சும்மா இருக்கிறான் அவன் பேரில் ஒரு பாசறை போட மாட்டேயான் கொத்தடிமைகள் கொத்தடிமைகளாக வேலை பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள் கொத்தடிமைகள் கொத்தடிமைகளாக போஸ்டர் ஓட்டுவதற்கு மட்டுமே ஒரு கட்சியினுடைய தொண்டர்கள் இருக்கிறாங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகம் சுயமரியாதையை பத்தி இவங்க பேசுறாங்க சுயமரியாதையை பத்தி தமிழகத்திலே ஒரு கட்சி பேசக்கூடாது சமூக நீதியை பற்றி ஒரு கட்சி பேசக்கூடாது என்றால் அது திராவிட முன்னேற்ற கழகம் என காவல்துறையின் மீது பெரிய பெரிய ஒரு மதிப்பு மரியாதையும் இருக்கக்கூடிய மனிதன் நான் காரணம் அதே காக்கி சட்டையை போட்டு அதே உப்பு நானும் பத்து வருஷம் சாப்பிட்டுருக்கேன் ஆனால் நான் காவல்துறையின் மீது ஒரு குற்றம் சுமத்துறேன்னா யோசித்து தான் பேசுறேன் காவல்துறை மாற வேண்டும் என்கின்ற அக்கறையில தான் பேசுறேன் மற்ற அரசியல்வாதிகளை போல கண்ணை மூடிக்கொண்டு காவல்துறையை திட்டக்கூடிய மனிதன் நான் அல்ல வேங்கை வயல் எப்பங்க நடந்துச்சு பீகாரில் இதை போன்ற ஒரு நிகழ்வு நடந்தது கிடையாது உத்தரப்பிரதேசத்தில் நடக்கல இந்தியாவுடைய பின்தங்கிய மாநிலங்கள் எதை சொல்றீங்களோ அதுல நடக்கல தனி சமஸ்தானமாக இருந்த புதுக்கோட்டையில் முன்னூறு நாட்களுக்கு முன்பு இருநூறு முன்னூறு பேர் இருக்கிற ஒரு கிராமத்தில் குடிதண்ணீர் தொட்டிக்குள்ள போய் ஒரு மனுஷன் மலத்தை கலக்கிறான் கை கட்டி வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் இன்னும் குற்றவாளி பிடிக்கல கை கட்டி வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் அன்றும் அதே காவல்துறை அதிகாரி இன்றும் அதே காவல்துறை அதிகாரி மாவட்டத்தினுடைய அதிகாரி இந்த பிஜேபியினுடைய தலைவர்கள் சொன்னது போல இந்த யாத்திரையை நிறுத்துறோம் அப்படி பண்றோம் இப்படி பண்றோம் இதெல்லாம் கல்யாணத்தில் ஒரு சீப்பை ஒளிச்சு வச்சுட்டா கல்யாணம் நின்றுங்கிற மாதிரி இதை பல பேர் பண்ணியிருக்கிறாங்க இது புதுசு கிடையாது இன்னும் பல பேர் பண்ணுவாங்க அதை பற்றி கவலை கிடையாது நமக்கு மக்கள் இருக்கிறாங்க மழை வந்தாலும் நடப்போம் 44 டிகிரி கமூதியில் வெயில் இருந்தாலும் நடப்போம் புதுக்கோட்டையில் கொற்ற மலையிலையும் நடப்போம் தண்ணி போயிட்டு இருந்தா அதுலயும் நடப்போம் நம்மை பொறுத்தவரை யாத்திரை என்பது உங்களுக்காக எங்க யாத்திரை கிடையாது நீங்கள் நன்றாக இருக்க வேண்டும் அதற்கு தமிழக அரசியல் மாற வேண்டும் என்பதற்காக இந்த யாத்திரை இந்த யாத்திரையினுடைய வெற்றி என்பது உங்களுடைய வெற்றி ஒரு தனி மனிதனுடைய வெற்றி இது அண்ணாமலையினுடைய வெற்றியோ இங்க இருக்கக்கூடிய கருப்பு முருகானந்தம் அவர்கள் வெற்றியோ விஜயகுமார் அவங்க வெற்றி கிடையாதுங்க உங்க வெற்றி என்னைக்கு இந்த ஏழை என்கின்ற ஜாதி தமிழகத்திலிருந்து ஒழிக்கப்படுகிறதோ அன்னைக்கு எம்மன் என் மக்கள் யாத்திரையினுடைய வெற்றி என்னைக்கு வேங்கை வயல் போல இது போன்ற மிக மோசமான சம்பவங்கள் நடக்காம இருக்கிறதோ அன்னைக்கு என் மண் என் மக்களுடைய வெற்றி என்னைக்கு இங்கிருக்கக்கூடிய சாமானிய மனிதன் 20 ஆண்டுகள் கழித்து இந்தியாவுடைய பிரதமராக புதுக்கோட்டையிலிருந்து ஒரு ஏழையினுடைய பையன் வந்து உட்கார்றானோ அன்னைக்கு இந்த யாத்திரை ஜெயிச்சிருச்சு அன்னைக்கு இந்த யாத்திரை ஜெயிச்சிருச்சு சாமானிய மனிதர்களை தட்டி எழுப்பி கிராமத்தில் நல்லவர்கள் அரசியலுக்கு வர வேண்டும் என்று சொல்வதற்கு இந்த யாத்திரை உதயநிதி உதயநிதிக்கு அப்புறம் இன்பநிதி இன்பநிதிக்கு அப்புறம் எந்த நிதி அதுக்காக இந்த யாத்திரை கிடையாது பாசறை ஆரம்பிப்பதற்காக இந்த யாத்திரை கிடையாது தனி மனித புகழ்ச்சிக்காக இந்த யாத்திரை கிடையாது ஒரு மனிதனை கடவுளாக மாற்றுவதற்கான முயற்சி இந்த யாத்திரை இல்லை சாமானிய மனிதர்களை சந்தித்து தூங்கிக் கொண்டிருந்தாலும் கூட தட்டி எழுப்பி அரசியலுடைய பொய் அரசியல் உங்களிடம் எடுத்துச் சொல்லி தமிழகத்திலே மாற்றம் வர வேண்டும் என்கின்ற வேண்டுகோளை உங்களிடம் வைத்து இளைஞர்களுக்கு படிப்புக்கேற்ற வேலை வேலைக்கேற்ற ஊதியம் தமிழகத்திலே கிடைக்க வேண்டும் என்று ஏழை சமுதாயம் தமிழக மண்ணிலே இருக்கக்கூடாது என்பதற்காக இந்த யாத்திரை நடந்து கொண்டிருக்கிற சகோதர சகோதரி அதனால் அந்த யாத்திரை யாருனால தடுக்க முடியுங்க இந்த யாத்திரை யாருனாலையும் தடுக்க முடியாது ஆண்டவனுடைய யாத்திரை அறத்தினுடைய யாத்திரை தர்மத்தினுடைய யாத்திரை
பஞ்ச பீதங்களுடைய யாத்திரை, சாமானிய மனிதர்களுடைய யாத்திரை. அது யூனிஃபார்ம் போட்டு ஒருத்தர் தடுக்க முடியுமா? முடியாது. அதெல்லாம் யாருனாலையும் முடியாதுங்க. அதனால எனக்கு யார் மேலையும் கோபம் கிடையாது, எனக்கு ஆதங்கம், எனக்கு ஆதங்கம் கோபம் கிடையாது. காவல்துறையில் இருப்பவர்கள் வேங்கை வயல் போன்ற சம்பவத்தில் குற்றவாளிகளை பிடிச்சு ரெண்டு தட்டு தட்டு மக்கள் முன்னாடி நிறுத்தம், அங்கே இந்த ஆக்ரோஷத்தையும் கோபத்தையும் காட்ட வேண்டுமோ தவிர ஒரு கட்சி எடுக்கக்கூடிய மக்கள் யாத்திரையிலே அந்த ஆவேசத்தையும் கோபத்தையும் காட்டக்கூடாது என்கின்ற வேண்டுகோளையும் இங்கிருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகளுக்கு நான் வைத்து, அதே நேரத்தில் மீனவர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி புதுக்கோட்டை மாவட்டம். மீனவர்கள் எப்பொழுதெல்லாம் ஆழ்கடல்ல இலங்கை கடற்படையில கைது செய்யப்படுகின்றார்கள் அப்பொழுதுதான் முதல் ஆளாக குரல் கொடுப்பது இங்கே நிற்கக்கூடிய உங்களுடைய அன்பு தம்பி அண்ணாமலையும் பாரதிய ஜனதா கட்சியும். இலங்கைக்கு 4 முறை சுற்றுப்பயணம் செய்து அங்கு இருக்கக்கூடிய அதிபர்களை சந்தித்து நம்முடைய மீனவர்களை உடனடியாக நீங்கள் விடுவிக்க வேண்டும். கடந்த முறை புதுக்கோட்டையிலிருந்து ஒரு மீனவன் யாழ்ப்பாண சிறையில் இருக்கும் பொழுது சிறையிலே சென்று சந்தித்து வைத்து வந்தவன் உங்களுடைய அன்பு தம்பி அண்ணாமலை இங்கே நின்று கொண்டிருக்கின்றான். எங்களுக்கு திமுகவோ உடன்பிறப்புகளோ பாடம் எடுக்க வேண்டாம், எப்படி மீனவர்களை திரும்ப கொண்டு வர வேண்டும் என்று. கடந்த 9 ஆண்டுகளில் மோடி அவர்கள் வந்த பிறகு ஆழ்கடல்ல துப்பாக்கி சுடுதல் என்பது கிடையாது. மீனவர்கள் மேல கன் எடுத்து சுடுவோம், மீனவர்களை கொல்லுவோம் கிடையவே கிடையாது. மீனவர்களுக்காக தொடர்ந்து போராடி கொண்டிருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி, நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்த பிறகுதான் 2019 மீனவர்களுக்காக ஒரு தனித்துறையை ஆரம்பித்து அதனுடைய முதல் இணையமைச்சரையும் கூட தமிழகத்திலிருந்து அண்ணன் எல் முருகன் அவர்களை மீனவர் துறையினுடைய இணையமைச்சராக பொறுப்பேற்றாங்க. எனக்கு எத்தனையோ திட்டங்கள் உங்களுக்காக இருக்கு. குறிப்பாக நம்முடைய மத்ஸ்ய சம்பத திட்டம் தமிழ்நாட்டுக்கு மட்டுமே 617 கோடி ரூபாய்க்கு நாம 2023 மட்டுமே ஒப்புதல் கொடுத்திருக்கோம். மீனவ உள்கட்டமைப்பு நிதி அதுக்காக மட்டுமே 1356 கோடி ரூபாய் கொடுத்திருக்கும். எப்படி விவசாயிகள் இருக்கிறாங்களோ தோட்டத்தில் வேலை செய்யறவங்க, அதே போல நம்முடைய பிரதமர் அவர்கள் வந்த பிறகு மீனவர்களை மீன் விவசாயிகள் என்கின்ற பெயரை கொடுத்து, அதிலும் கூட சகோதர சகோதரிகளே இன்னைக்கு கிட்டத்தட்ட 184,457 விவசாய பெருமக்கள் பயன்பெற்றிருக்கின்றார்கள். தமிழகத்தினுடைய மீன்பிடி துறைமுகங்களுக்காக 1464 கோடி ரூபாய் நாம நிதி கொடுத்திருக்கோம். இது அனைத்தும் எதற்காக நான் சொல்லுகின்றேன் என்றால், சகோதர சகோதரிகளே, மீனவ சொந்தங்களுக்கு ஒரு உற்ற தோழனாக நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இருக்கின்றார்கள். கோட்டை பட்டணத்தினுடைய மீனவர்கள் கைது செய்யப்பட்ட பொழுது கூட அதை மீட்டுக் கொண்டு வருவதற்கு முக்கிய காரணமாக நம்முடைய தமிழகத்தினுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய சொந்தங்கள் செயல்பட்டார்கள் என்கின்றதையும் உங்கள்கிட்ட சொல்ல வேண்டியது என்னுடைய கடமையா இருக்குங்க. சகோதர சகோதரிகள், ஜல்லிக்கட்டு தெரியும், புதுக்கோட்டை என்று சொன்னால் ஜல்லிக்கட்டு. அதுவும் இந்த ஊரில் நேற்று கூட விராலிமலையில பேசும் பொழுது சொன்னேன், பெண்கள் காலமாட்டை பிடிச்சிட்டு வருவாங்க. புதுக்கோட்டை மாவட்டத்தில் மட்டும்தான் அதை பார்க்க முடியுங்க. பெண்கள் ஒரு காலமாட்டை அப்படி பிடிச்சிட்டு வருவாங்க. ஒரு ஸ்கூலுக்கு போற பொண்ணு, காலேஜுக்கு போற பொண்ணு, நம்ம வாடிவாசல் பக்கத்துல பின்னாடி போய் பார்த்தீங்கன்னா ஒரு பெண் ஒரு ஜல்லிக்கட்டை பிடித்து நின்று கொண்டிருப்பாள். அந்த அளவுக்கு, அதனால தான் சொன்னேன், வீரமிக்க மக்கள் இருக்கக்கூடிய மண் புதுக்கோட்டை. இன்னைக்கு ஜல்லிக்கட்டு இருக்கு, ஜல்லிக்கட்டு நடக்குது. எல்லா தோட்டத்திலும் காளைகள் வைத்திருக்கின்றீர்கள். நாட்டு காளையின் மீது அளப்பரிய பாசம், குழந்தையின் மீது எவ்வளவு பாசம் புதுக்கோட்டையில வச்சிருக்கிறீங்களோ அவ்வளவு பாசம் நாட்டு காளையின் மீது இந்த ஊர்ல வச்சிருக்க. இன்னைக்கு ஜல்லிக்கட்டு தொடர்ந்து நடக்குதுன்னா அதற்கு ஒரே ஒரு காரணம், நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மட்டும்தான். மிச்சவங்க சொல்லலாம், மிச்சவங்க ஸ்டிக்கர் ஒட்டிக்கலாம், மிச்சவங்க வேஷம் போட்டுக்கலாம், மிச்சவங்க வந்து அதிகாரம் பூசிக்கொள்ளலாம், ஆனா ஜல்லிக்கட்டுக்காக துணை நின்று சிறப்பு சட்டத்தை கொண்டு வந்து உச்ச நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் சரிகட்டி இன்னைக்கு ஜல்லிக்கட்டுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது என்கின்ற அளவுக்கு நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் உங்களோடு இருக்கின்றார்கள் சகோதர சகோதரிகளை. அது மட்டும் இல்லாமல் புதுக்கோட்டை மக்களுக்கு இன்னொரு விஷயத்தையும் சொல்ல வேண்டிய கட்டாயம் எனக்கு இருக்கிறது சகோதர சகோதரிகள். புதுக்கோட்டை மறுபடியும் தன்னுடைய இழந்த புலிவை திரும்ப பெற வேண்டும். ஒரு சமஸ்தானமாக, எப்படிப்பட்ட சமஸ்தானமாக புதுக்கோட்டை இருந்ததோ மறுபடியும் அந்த பெயர் உங்களுக்கு கிடைக்க வேண்டும். திராவிட முன்னேற்ற கழகம் நிறைய பொய்ய பேசி புதுக்கோட்டையில ஓட்ட வாங்கியிருக்கிறான். அவர்கள் பேசிய சில பொய்களை மட்டும் தேர்தல் அறிக்கையாக கொடுத்திருக்கின்றார்கள். ஞாபகப்படுத்த வேண்டியது என்னுடைய கடமை. 30 மாதங்கள் முடிந்து விட்டது. ஒரு ஆட்சி என்பது 5 வருடம் என்பது 60 மாதங்கள். 30 மாதம் முடிச்சாச்சு. புதுக்கோட்டைக்கு சொன்ன வாக்குறுதி மட்டும் பாருங்க. புதுக்கோட்டை மாநகராட்சியாக தரம் உயர்த்தப்படும், இல்லை. அன்னவாசலில் அரசு மகளிர் மேல்நிலை பள்ளி தொடங்கப்படும், இல்லை. விராலிமலை கீரனூர் கந்தர்வ கோட்டையிலே உழவர் சந்தை அமைக்கப்படும், இல்லை. அறந்தாங்கியில் பொறியியல் கல்லூரி துவங்கப்படும், இல்லை. புதுக்கோட்டையிலே 100 ஆண்டு பழமை வாய்ந்த கட்டிடத்தில் நகராட்சி கட்டடம் இருக்கு. நகராட்சிக்காக ஒரு புதிய கட்டடத்தை கட்டிவிட்டு இந்த 100 ஆண்டு பழமையான கட்டடத்தை பாதுகாப்போம் என்று சொன்னார்கள். 30 மாதம் ஆகிவிட்டது, அதுவும் இல்லை.
கரம்பக்குடியிலே பாலிடெக்னிக் கல்லூரி தோன்றும் என்று சொன்னார்கள். அதுவும் இதுவரை தொடங்கப்படவில்லை. கொள்ளிடம் உபரிநீர் திட்டத்தை குன்றாண்டார் கோவில் வரை நீட்டிப்போம் என்று சொன்னார்கள். அதுவும் இல்லை. ஆலங்குடி நறுமண தொழிற்சாலைகள் அமைப்போம் என்று சொன்னார்கள். அதுவும் இல்லை. பொன்னமராவதி ஆலங்குடி பேரூராட்சிகள் நகராட்சியாக தரம் உயர்த்தப்படும் என்று சொன்னார்கள். அதுவும் இல்லை. ஆலவாயிலே குளிர்பாதன கிடங்கு அமைப்போம் என்று சொன்னார்கள். அதுவும் இல்லை. காவிரி கூட்டு குடிநீர் திட்டத்தை கரம்பங்குடிக்கு கொண்டு வருவோம் என்று சொன்னார்கள். அதுவும் இல்லை. எதுக்கு நான் சொல்றேன், நாங்க இன்னைக்கு திமுக குறிப்பாக நம்முடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அவருக்கே ஒரு போட்டி வச்சுக்கிறார். போன வாரத்தை விட இந்த வாரம் அதிகமா பொய் பேசணும்னு முதலமைச்சர் அவரே அவருக்கு போட்டி வச்சுக்கிறார். போன வாரம் அவருடைய பிஏ வந்து சொல்லுவாங்க நினைக்கிறேன், ஐயா போன வாரம் 10 பேசுனீங்க, இப்ப முதலமைச்சர் அப்ப இந்த வாரம் 11 பேசலாம் பான். இதுல முதலமைச்சருடைய பெரிய பொய் என்னங்கம்மா, 99% தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றி விட்டோம் முதலமைச்சர் சொல்றாரு. நீங்கள் நானும் கேட்கிறோம். நான் படித்தது புதுக்கோட்டைக்கு கொடுக்கப்பட்ட தேர்தல் வாக்குறுதியை படிச்சேன். ஏதாச்சும் ஒன்னாச்சும் நடந்திருக்குங்களா? நீங்க புதுக்கோட்டை ஊருக்காரன், கரம்பக்குடியில் நடந்திருக்குதுங்களா? விராலிமலையில் நடந்திருக்குதுங்களா? பாலிடெக்னிக் கல்லூரி வந்திருக்கா? இன்ஜினியரிங் காலேஜ் வந்திருக்கா? காவிரி கூட்டு குடிநீர் திட்டம் வந்திருக்கா? நகராட்சி கட்டடம் வந்திருக்கா? மாநகராட்சியா தரம் உயர்த்தி இருக்காங்களா? கிடையாது. அப்ப இந்த 99% திட்டங்கிறது என்ன கோபால் தான் நீங்க கேட்கணும். என்ன கோபால், பொய்யான்னு தான் நீங்க கேட்கணும். 99% வாக்குறுதிகளை நிறைவேற்றி விட்டோம் என்று சொன்னார்கள். ஆனால் புதுக்கோட்டைக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகளை நிறைவேற்றல. இது நம்முடைய முதலமைச்சருடைய முதல் பெரிய பொய். இரண்டாவது பெரிய பொய் தான் ரொம்ப ஆச்சரியமான பொய்யுங்க. நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடியின் மீது நீங்க குற்றம் சுமத்தலாம். ஜனநாயகம் என்பது குற்றம் சுமத்துறதுக்கு தான் இருக்கு. ஒரு பொய் சொல்லுவாங்க, ஒரு குற்றம் சுமத்துவாங்க, நாம ஜனநாயகத்துல பதில் சொல்லணும் இல்லைங்களா? அதுதான் ஜனநாயகம். ஆனா பிரதமர் ஊழல்வாதி என்கின்ற குற்றம் சுமத்தினால் யாராச்சும் ஏத்துக்குவீங்களா? பிரதமர் மீது நீ என்னமோ குற்றச்சாட்டு வை, பாரதிய ஜனதா கட்சியில் நாங்க பதில் சொல்றோம். உதாரணத்திற்கு ஸ்டாலின் அவர்கள் சொன்னாங்க, தமிழ்நாட்டுக்கு பிரதமர் மோடி எதையுமே செய்யல அப்படின்னு. நான் சொன்னா, ஐயா தமிழ்நாட்டுக்கு 1,76,000 கோடி ரூபாய்க்கு நிதியுதவி கொடுத்திருக்கோம், வீடு கட்டி கொடுத்திருக்கோம், கழிப்பறை கட்டி கொடுத்திருக்கோம், ரோடு போட்டு கொடுத்திருக்கோம், எல்லாம் பண்ணிருக்கோம். எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவுக்கு 11 மருத்துவக் கல்லூரி கொடுத்திருக்கோம், உள்கட்டமைப்பு கொடுத்திருக்கோம், முத்ரா கடன் திட்டத்தில் 2,00,000 கோடி ரூபாய் கொடுத்திருக்கோம். ஏழை மக்களுக்காக இந்த அரசு வாழ்ந்து கொண்டிருக்கு. உங்களுக்கு செயலின் சொல்லி சொல்லுங்க ஐயா, தமிழ்நாட்டு மக்களுக்கு செயலின்னு சொல்லாதீங்க அப்படின்னு. அது ஒரு பொய். ஆனால் பிரதமரின் மீது எந்த பொய் குற்றச்சாட்டு வைத்தாலும் கூட பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் பதிலளிப்போம். ஆனால் பிரதமரை ஊழல்வாதி என்று சொன்னால் நீங்கள் பதிலளிப்பீர்கள் என்கின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. 2024 பாராளுமன்ற தேர்தலில் திமுக என்கின்ற தீய சக்தியை தமிழகத்திலிருந்து அப்புறப்படுத்த வேண்டிய நேரம் வந்துருச்சு. புதுக்கோட்டைக்கு 2 அமைச்சர்கள் இருக்கிறாங்க. ஒரு அமைச்சரின் பெயர் ரகுபதி, இன்னொரு அமைச்சரின் பெயர் மெய்யநாதன். 2 பேர் மெய்யநாதன் போய் அண்ணே புதுக்கோட்டையில ரோடு வரலன்னு சொல்றாங்கன்னே கொஞ்சம் ரோடு போட்டு கொடுன்னு கேட்டா மெய்யநாதன் என்ன சொல்லுவார்னா, அதெல்லாம் சொல்லாதப்பா, நான் இந்த பதவிக்கு வர காரணமே துர்காமா தான் துர்காமா பேர் மட்டும் சொல்லுப்பா, வேறையும் சொல்லாதப்பா. ஐயா நீங்க பதவிக்கு வந்ததுக்கு காரணம் துர்காமாவா இல்ல ஏழை எளிய வாக்காளர்களா, நம்பிக்கை வைத்து ஓட்டு போட்டவர்களா, இல்ல முதலமைச்சருடைய மனைவியா இருக்கக்கூடிய துர்காமாவா? மெய்யநாதன் அண்ணன் எங்க போனாலும் எதை பத்தி பேசாதப்பா, நான் பதவிக்கு வந்தது காரணம் துர்காமா துர்காமா துர்காமான்னு கிளி பிள்ளைக்கு கீ கொடுத்த மாதிரி மாத்தி மாத்தி சொல்றார். ரகுமதி அவர்களுடைய துறை தான் ரொம்ப சிறப்புங்க ஐயா, ரொம்ப சிறப்பான துறை அவருக்கு இருக்கு, ஊழல் தடுப்பு. இவரு மேல ஊழல் வழக்கு நீதிமன்றத்தில் இந்த ஊர்ல நடந்துகிட்டு இருக்கு. வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கு ரகுபதியின் மீது இந்த நீதிமன்றத்தில் ஊழல் வழக்கு நடக்குது. இது எப்படின்னா, பூனை வந்து பாலுக்கு காவலாமா எப்படிங்க, பாலுக்கு பூனை காவல் மாதிரி ஊழல் தடுப்பை சரி பண்றக்கு ரகுபதி. சிறைத்துறை, சிறையில் இருக்க வேண்டிய அமைச்சர் சிறைத்துறைக்கு அமைச்சர். இது போல காமெடியா இந்திய வரலாற்றுல நாம் யாரும் பார்த்தது கிடையாது. அப்படிப்பட்ட 2 பொன்னான அமைச்சர்கள் புதுக்கோட்டையில் இருந்து மக்களுக்கு இதனால் என்ன லாபங்க? 1 ரூபாய் பிரயோஜனம் இல்லாத 2 அமைச்சர்கள் புதுக்கோட்டை கிடைச்சிருக்கிறாங்க. எந்த பிரயோஜனமும் கிடையாது. 2 அமைச்சர்கள் இருக்கிறாங்க, எந்த பிரயோஜனம் இல்ல. அண்ணன் அங்கிருந்து வேஸ்ட்ங்கிறாரு, அதனால அண்ணனுடைய வார்த்தை எடுத்து வேஸ்ட்னு சொல்லிடலாம். பொதுமக்களுடைய கருத்தாக 2 அமைச்சர்கள் வேஸ்ட் ஆகிருந்து புதுக்கோட்டைக்கு எதுவும் செய்யாம ஈரமும் வீரமும் இருக்கக்கூடிய மக்களை பறிகொடுத்து தொகுதியினுடைய தன்மையை அழித்து தேசியத்தின் பக்கம் நின்ற புதுக்கோட்டையை பொலிவை இழந்து இன்னைக்கு நீங்கள் நின்று கொண்டிருக்கின்றீர்கள். எவ்வளவு பெரிய விஷயங்க. ஒரு அரசு கஜானாவை
சுதந்திரம் கிடைத்தோடனே முழு கஜானாவை ஒருத்தர் தூக்கி அரசு கிட்ட கொடுக்கறாரா, எவ்வளவு பெரிய மனசு வேணும்? புதுக்கோட்டை மக்களுடைய மனசு, உங்க மனசத்தான் ராஜா பண்ணார். ராஜா தனியா இருந்து செய்யலீங்க, உங்க மனசு ராஜா பண்ணார். அப்படிப்பட்ட புதுக்கோட்டை மறுபடியும் வளர்ச்சி பாதைக்கு செல்ல வேண்டும் என்றால் ஒரே கட்சியால் மட்டும்தான் முடியும், பாரதிய ஜனதா கட்சி. 2024 மற்றும் ஒரு முறை ஒன்ஸ் மோர் மோடி, மீண்டும் மீண்டும் மோடி. பாராளுமன்ற தேர்தலில் நாங்கள் முயற்சி எடுக்கின்றோம், புதுக்கோட்டை என்பது தனி தொகுதியாக வர வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சி போராடுகிறது. 24, 29 நமக்கு தெரியலைங்க, நாங்கள் உங்களுக்காக போராடுகின்றோம். எப்படி இருந்தாலும் கூட உங்களுடைய வாக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கும் நீங்கள் வாக்களித்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை 3வது முறையாக ஆட்சி கட்டில நீங்கள் அமர்த்தி புதுக்கோட்டை எப்பொழுதுமே சமஸ்தானத்தினுடைய நேரத்திலிருந்து இப்பொழுது வரை தேசியத்தின் பக்கம் நாங்கள் நிற்போம் என்று நீங்கள் சொல்லுகின்ற குரல் டெல்லியில் இருக்கக்கூடிய புதிய பாராளுமன்றத்தினுடைய மைய கட்டத்தில் இருக்கக்கூடிய செங்கல் சாட்சியாக அது இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த மலையை பொருட்படுத்தாமல் முதல் 1 கிலோமீட்டர் கொற்ற மலை, மலை கொட்டுகிறது. வந்த உடனே நம்ம நிறைய பேர் சொன்னீங்க, யாத்திரையை நாம போஸ்ட்போன் பண்ணிடலாம், இன்னொரு நாளைக்கு நடத்தலாம். ஆனா இங்கிருந்த தொண்டர்கள் சொன்னீங்க, ஆனா புதுக்கோட்டை மக்கள் மலைக்கெல்லாம் அஞ்ச மாட்டாங்க, மலையா இருந்தாலும் நடப்பாங்கன்னே அதெல்லாம் நீங்க வரி பண்ணிக்கிறீங்க, சொன்னபடி யாத்திரை நடத்த வேண்டும் என்று. 1 கிலோமீட்டர் தூரம் மொத்த மொத்தமாக தமிழகத்துல 98 தொகுதியில் மலையில் நனைஞ்சிருக்கும், ஊட்டியில் நனைஞ்சிருக்கும், வேற வேற இடத்துல நனைஞ்சிருக்கிறோம், கோயம்புத்தூர் நனைஞ்சிருக்கும். ஆனா புதுக்கோட்டை போல் கொட்டுகின்ற மலை, பக்கெட்ல தண்ணி ஊத்துற மாதிரி 1 கிலோமீட்டர் மலை பெல்லிந்தும் கூட நம்மோடு பெண்கள், சகோதரிகள், தாய்மார்கள், குழந்தைகள், இளைஞர்கள் எல்லோரும் நடந்து வந்து இந்த யாத்திரைகளை நாங்கள் இருக்கின்றோம். தமிழகத்திலே அரசியல் மாற்றத்திற்கு அடிச்சுவடாக எண் மக்கள் யாத்திரை இருக்க வேண்டும். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 3வது முறை வருவதற்கு புதுக்கோட்டை மக்கள் துணை நிற்போம் என்கின்ற உறக்க கருத்தை சொல்லியிருக்கின்றீர்கள். உங்களுடைய பாதத்தை தொட்டு வணங்கி இங்கு வந்திருக்கக்கூடிய எல்லா பொதுமக்களுக்கும் பாரத ஜனதா கட்சி சார்பாக நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து இந்த யாத்திரை அற்புதமான யாத்திரையாக அமைவதற்கு நிறைய மனிதர்கள் கடுமையாக உழைத்திருக்கின்றார்கள். அதில் முக்கியமானவர் இந்த கப்பலினுடைய கேப்டன், இந்த மாவட்டத்தினுடைய தலைவர் நம்முடைய அருமை அண்ணன் விஜயகுமார் அவர்கள் நம்மோடு நின்று கொண்டிருக்கின்றார். கடும் போராட்டத்திற்கிடையிலே இந்த யாத்திரையை வெற்றிகரமாக நடத்தி புதுக்கோட்டையிலே ஒரு எழுச்சி ஏற்படுத்தியிருக்கக்கூடிய விஜயகுமார் அவர்களுக்கு என்னுடைய நன்றிகள், இந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து, அதே போல மேடையில் இருக்கக்கூடிய நம்முடைய தென்னிந்திய ஃபார்வர்டு பிளாக்கினுடைய தலைவர் அண்ணன் திருமாறன் அவர்கள், அவருடைய தொண்டர்கள் இங்கு நிற்கின்றார். இந்த யாத்திரை எங்கே சென்றாலும் கூட அண்ணன் திருமாறன் அவர்களுடைய முழு ஆதரவு. என காரணம், தென்னிந்திய ஃபார்வர்டு பிளாக் ஒரு சாதாரண கட்சி இல்லைங்க, ஒரு தேசியத்தின் பக்கம் எப்பொழுதும் இருக்கக்கூடிய கட்சி, யாருக்கும் பயப்படாம ஒரு கட்சி. அந்த கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் திருமாறன் அவர்களுக்கு எப்பொழுதுமே நான் நன்றி கடன் பட்டிருக்கின்றேன். மறுபடியும் அண்ணன் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து, எங்களுடைய பெருங்கோட்ட பொறுப்பாளராக மாநிலத்தினுடைய பொதுச்செயலாளர் கருப்பு முருகானந்தம் அவர்கள் அற்புதமாக வழிநடத்திக் கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் அவர்களுக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்து, மாவட்டத்தினுடைய பார்வையாளராக இருக்கக்கூடிய பல செல்வம் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து, மாவட்டத்தினுடைய பொதுச்செயலாளர்கள் கணேசன் அவர்களுக்கு, குரு ஸ்ரீராம் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து, இந்த மாவட்டத்தினுடைய பொருளாளர் அண்ணன் முருகானந்தம் அவர்களுடைய இல்ல திருமணத்திற்கு சமீபத்தில் வருவதற்கு ஒரு வாய்ப்பு, ஒரு திருமணத்தை பாரதிய ஜனதா கட்சியிலே ஒரு மாநாட்டை போல நடத்தி 25,000 மக்களுக்கு அன்பு சொந்தங்களுக்கு உணவளித்து 3 நாட்கள் மோடி அவர்களை கொண்டாடி அந்த திருமணம் நடத்தப்பட்டது. முருகானந்தம் அவர்கள் நம்முடைய கட்சியினுடைய சொத்து, அதனால்தான் சொத்துக்காக மாவட்டத்தினுடைய பொருளாளராக பணியில் இருக்கக்கூடிய முருகானந்தம் அவர்கள் இந்த யாத்திரை நடப்பதற்கு மிக முக்கிய காரணம். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து, மாவட்டத்தினுடைய துணைத் தலைவர்கள் தியாகராஜன் அவர்களுக்கு, சாந்திமுத்து அவர்களுக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்து, மாவட்ட செயலாளர்கள் சுந்தரவேல் அவர்கள், அகிலாண்டேஸ்வரி அவர்கள், கங்காதரன் அவர்கள், ராஜசுதா அவர்கள், நித்திய கல்யாணி அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து, மாநில செயற்குழு உறுப்பினர் சகோதரி உமா மகேஸ்வரி அவர்கள், மாநில மகளிர் அணி பொதுச் செயலாளர் கவிதா ஸ்ரீகாந்த் அக்கா, கடுமையாக உழைக்கக்கூடிய ஒரு தலைவி, மகளிரை ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு தலைவி அக்கா கவிதா ஸ்ரீகாந்த் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து, உமா மகேஸ்வரி அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து, முன்னாள் மாவட்ட தலைவராக இருந்து இந்த கட்சியினுடைய வளர்ச்சிக்கு அரும்பாடுபட்டுக் கொண்டிருக்கக்கூடிய ராம சேதுபதி அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து, அதேபோல இந்த யாத்திரையினுடைய மாவட்ட பொறுப்பாளராக இருந்து பொருளாதார பிரிவுடைய மாநில செயலாளர் ஏசிஎஸ் மணிகண்டன் அவர்களுக்கு என்னுடைய சிறப்பான நன்றிகளை தெரிவித்து, அண்ணன் குமார் அவர்கள், அண்ணன் கார்த்திகேயன் அவர்கள், அண்ணன் வீரன் சுப்பையா அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து, மிக முக்கியமாக நான் பெரிதும் நேசிக்கக்கூடிய ஒரு தலைவர் அண்ணன் புரட்சி கவிதாசன் அவர்கள், மேடையின் மீது இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு பேச்சாற்றல் இருக்கக்கூடியவர்,
கட்சியிலே மிக முக்கிய பொறுப்பில் இருந்து எப்பொழுதும் புதுக்கோட்டையினுடைய பெருமைகளை அகிலிந்திய அளவில் எல்லா மேடைகளிலும் பேசக்கூடிய ஒரு தலைவர் அண்ணன் புரட்சி கவிதாசன் அவர்களுக்கு என்னுடைய மாவட்டத்தினுடைய முக்கிய தலைவராக இருக்கக்கூடிய புரட்சி கவிதாசன் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து, இரும்பு தூண்களாக இருக்கக்கூடிய நம்முடைய ஒன்றிய தலைவர்கள் புதுக்கோட்டை நகர் கிழக்கு சக்திவேல் அவர்களுக்கு, நகர் மேற்கு லட்சுமணன் அவர்களுக்கு, தெற்கு ஒன்றியத்தினுடைய தலைவர் பொறி குமார் அவர்களுக்கு, புதுக்கோட்டை வடக்கு ஒன்றியம் சின்னதுரை அவர்களுக்கு, பரிமலேஸ்வரன் அவர்கள் கரம்பக்குடியினுடைய ஒன்றிய தலைவர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்து, நம்முடைய கூட்டணி கட்சி ஐஜேகேவினுடைய மாவட்ட தலைவர் அண்ணன் ஸ்ரீவாசன் அவர்கள் தொடர்ந்து இந்த யாத்திரையில பங்கெடுத்து நம்மோடு வந்து கொண்டிருக்கின்றார்கள். ஸ்ரீவாசன் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து, மிக முக்கியமாக நீங்கள் மலைய பார்க்கல, ரோட்ல வர தண்ணிய பார்க்கல, திமுக ஆட்சியில திமுக அண்ணன் ரொம்ப நன்றிங்க. நீங்க எனக்காக, நான் மோடிக்காக, எல்லாரும் மோடிக்காக, எல்லோரும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மோடிக்காக. புதுக்கோட்டையில தண்ணி சில இடத்துல பாத்தீங்கன்னா 2 அடி தண்ணி போதும், 1 அடி குறையாம நிறைய இடத்துல தண்ணி போதும். அதையெல்லாம் பொருட்படுத்தாம பெண்கள் சில எல்லாம் கட்டிட்டு நம்ம நடந்து வர்றாங்க. என்னானாலும் நான் பார்த்தேன், அதையெல்லாம் பார்க்கும் பொழுது எங்களுக்கு உற்சாகம். ஏன்னா இன்னும் 135 தொகுதி போனுங்க, 99 முடிச்சாச்சு. எங்களுக்கு ஒரு உற்சாகம் புதுக்கோட்டையை பார்த்து, இதே உற்சாகத்தோடு மனதைரியத்தோடு நாளையிலிருந்து மறுபடியும் இந்த யாத்திரை 100வது தொகுதி நாளைக்கு ஸ்ரீரங்கம், அடுத்து மழைக்காலம் ஆரம்பித்து விட்டது, மழைக்காலத்துல மக்களை சந்தித்து செல்ல வேண்டும். புதுக்கோட்டையிலே எங்களுக்கெல்லாம் உற்சாகம் அளித்த புதுக்கோட்டையை சார்ந்த எல்லா உங்களுக்கும், பொதுமக்களுக்கு, தாய்மார்களுக்கு, இளைஞர்களுக்கு தினத்தில் நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து, ஒரு கல்யாணத்துக்கு போனா கல்யாணத்துல எல்லாம் நல்லா இருந்தாலும் சாப்பாடு நல்லா இருந்தா தான் கல்யாணத்துக்கு மரியாதைங்க. சாப்பாடு நல்லா இருக்கணும். அப்படி போல நமக்கு அற்புதமான சாப்பாடு பரிமாறிய இந்த ஒன்றியத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் வி எம் ராஜா அவர்களுக்கு என்னுடைய சிறப்பான வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவிக்கணும். இந்த ஒன்றியத்தினுடைய தலைவர், இந்த பகுதியினுடைய தலைவர் அவருக்கும் இந்த நேரத்தில் நன்றிகளை தெரிவித்து, மேடையில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களுக்கும், அதே நேரத்தில் காவல்துறை அதிகாரிகளும் மலையிலே நம்மோடு நடந்து வந்திருக்கின்றார்கள். காவல்துறை அதிகாரிகளுக்கும் என்னுடைய நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து, பத்திரிகை நண்பர்களுக்கும் வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து, நம்பிக்கையோடு எங்களோடு இருங்கள். இது தவறு செய்ய தெரியாத ஒரு கட்சி, இந்த கட்சிக்கு தவறு செய்யவே தெரியாது அப்படிப்பட்ட ஒரு கட்சி பாரதிய ஜனதா கட்சி. நம்பிக்கையோடு இருங்கள், மாற்றத்தை நிச்சயமாக தமிழகத்திலே பாரதிய ஜனதா கட்சி கொண்டு வந்தே தீரும் என்று சொல்லி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி வணக்கம். பாரத் மாதா கி, பாரத் மாதா கி, பாரத் அன்னையின் புகழ். பெருமை மிகு நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய அற்புதமான திட்டங்களில பயன்பெற்று இருக்கக்கூடிய பல்வேறு பயனாளிகளை கௌரவிக்கின்ற விதமாக அனைவருக்குமான இலவச எரிவாயு திட்டத்தில் யாராவது விவசாயம் பார்க்கறவங்க கை தூக்கு தானே? எல்லாருமே கை தூக்குறீங்க. ஆட்டுக்குட்டி வச்சிருக்கிறவங்க கை தூக்குங்க. ஆட்டுக்குட்டி வச்சிருக்கிறவங்க எத்தனை பேர் கை தூக்குறீங்களே? அண்ணா, ஆட்டுக்குட்டி வளர்க்கக்கூடிய ஒரு பெண் மட்டும் ஒரு கை தூக்குங்க. அண்ணா, எங்கிட்ட தோட்டத்தில் ஆட்டுக்குட்டி இருக்கு, நான் வளர்க்கிறேன், அது மாதிரி பெண் மட்டும் கை தூக்குங்க. ஆட்டுக்குட்டி இருக்கா உங்க தோட்டத்தில்? உங்க தோட்டத்தில் இருக்கா அக்கா ஆட்டுக்குட்டி இருக்கா? சரி, நீங்க கோச்சிக்காதீங்க. எனக்கு அன்பளிப்பாக வந்த ஆட்டுக்குட்டிய அம்மா அவர்களுக்கு நான் பரிசா கொடுக்கறேன். அம்மா அவர்கள் தோட்டத்தில் மேல வாங்கம்மா, மேல வாங்க. அம்மா அவர்கள் தோட்டத்தில் அந்த ஆட்டுக்குட்டியை பத்திரமாக நீங்க வளர்க்கணும். மேல வாங்கம்மா, வண்டி மேல வாங்க. கதவை திறந்துடுங்க. அம்மாவுடைய செல்லக்குட்டியாக இந்த ஆட்டுக்குட்டி உங்க தோட்டத்துக்கு வரட்டும். அதே போல 2 மகளிர்கள் அவர்கள் அடுத்த கூட்டத்தில் ஒரு ஆட்டுக்குட்டி உங்களுக்கு கொடுக்கறோம், நீங்களும் கோச்சிக்காதீங்க. அவங்க பத்திரமா இந்த ஆட்டுக்குட்டி வளர்க்கணும். அதனால் என்ன, இதை கொடுத்தது மாவட்டத்தினுடைய பொருளாளர். அதனால இந்த ஆட்டுக்குட்டி பாருங்களேன், மலையில் நனைஞ்சு பயத்தில் இருக்கு. இந்த அம்மா எடுத்துட்டு போயிருவாங்க. அண்ணா, நீங்களே உங்க கையில் அந்த அம்மா கையில கொடுத்துருங்க, பத்திரமா எடுத்துட்டு போட்டு. அம்மா வாங்க, நல்லபடியாக எடுத்துட்டு போங்க, வளங்க. பெரிய வெள்ளாடா வரணும், நிறைய குட்டி போடணும், அம்மா வாழ்க்கையில முன்னேறணும். எடுத்துட்டு போங்கம்மா. நீங்க பின்னாடி இருக்காங்க. இந்த ஆட்டுக்குட்டியினுடைய பெயர் சிவகாமிங்க. சிவகாமி அம்மா, அம்மா பத்திரமா எடுத்துட்டு போங்கம்மா. ரொம்ப நன்றி. மறுபடியும் உங்களுக்கு நன்றிகளை தெரிவித்து அடுத்த ஏ பி முருகானந்தன் பேசுங்க. பெருமை மிகு நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய
நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய அற்புதமான திட்டங்களிலே பயன்பெற்று இருக்கக்கூடிய பயனாளிகளை கௌரவிக்கக்கூடிய நிகழ்வுல முதலாவதாக அனைவருக்குமான இலவச எரிவாயு திட்டத்தில் பயன்பெற்று இருக்கக்கூடிய திருமதி இந்துமதி அவர்களுக்கு நம்முடைய மாநில தலைவர் கே அண்ணாமலை எக்ஸ் ஐபிஎஸ் அவர்கள் பாராட்டுகளை தெரிவிக்கின்றார்கள். அடுத்ததாக அனைவருக்குமான வீடு கட்டக்கூடிய திட்டத்தில் பயன்பெற்று இருக்கக்கூடிய திருமதி விஜயா அவர்களுக்கு நம்முடைய தலைவர் கே அண்ணாமலை எக்ஸ் ஐபிஎஸ் அவர்கள் வாழ்த்து சான்றிதழ்களையும் வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். தொழில் நல காப்பீட்டு திட்டத்தில் பயன்பெற்று இருக்கக்கூடிய திருமதி தெய்வானை அவர்களுக்கு நம்முடைய தலைவர் அவர்கள் வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றார்கள். செல்வமகள் சேமிப்பு திட்டத்தில் பயன்பெற்று இருக்கக்கூடிய திருமதி வைஷ்ணவி அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றார்கள். அனைவருக்குமான இலவச வங்கி கணக்கு திட்டத்தில் பெருமளவில் பயன்பெற்று இருக்கக்கூடிய திருமதி வனஜா ராமதாஸ் அம்மா அவர்களுக்கு நம்முடைய தலைவர் அவர்கள் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றார்கள். என் மண் என் மக்கள் புது புரட்சி நடைபயணம் நீ துணிவுடன் நடந்திடவா. என் மண் என் மக்கள் ஒரு மலையாய் நம் தலைவர் நம் முதல் வருகின்றார். இனி ஒரு நாளும் ஊழல் இங்கே தொடர்ந்திட முடியாதே. தமிழ் மண்ணில் இனிமேல் லஞ்சம்